والصلاة والسلام على رسول الله أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين كفروا وسدوا عن سبيل الله أضل أعمالهم، والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم، كفر عنهم سيئاتهم وأصلح بالهم. ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل، وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم. كذلك يضرب الله للناس أمثالهم. قلنا سورة محمد الآيات மூன்றாவது ஆயத்து வரைக்கும். وَآمَنُوا بِمَا نُزِّلَ عَلَى مُحَمَّدٍ وَهُوَ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ، كَفَّرَ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَأَصْلَحَ بَالَهُمْ. ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل، وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم. كذلك يضرب الله للناس أمثالهم. சென்ற வாரம் நாங்கள் சூரா ஃபத்ஹுடைய சஹாபாக்களிடம் காணப்பட்ட எட்டு வகையான தன்மைகள், சிபாத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் முயற்சி செய்து சஹாபாக்களிடம் உருவாக்கிய எட்டு வகையான சிபாத். இந்த தன்மைகள் உலமாக்களிடம், புத்திஜீவிகளிடம், தலைவர்களிடம் உருவாகும் பொழுதுதான் சமூகம் சீராக மாறும். சமூகம் சீராக மாறுவதற்கு இந்த எட்டு வகையான தன்மைகளும் மிக முக்கியமாக வரவும். இன்று நாம் புதிய ஒரு சூரா, சூரா முஹம்மத். சூரா முஹம்மத் என்று சொல்லும் பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் ஒரே ஒரு சூரா தான் இறக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் ஒரே ஒரு சூரா தான். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதும் பொழுது உங்களுக்கு ஒன்று தோன்றும், இந்த குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பிறக்கப்பட்டதோ? ஏனென்றால் அதிகமாக குர்ஆன் பேசிய ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். யகூதிகள், இஸ்ரேலியர்கள் இவர்களை பற்றித்தான் குர்ஆன் அதிகமாக பேசியிருக்கு. காதல் குர்ஆனு ஐய கூன குல்லுஹு லி மூசா. இளமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனை பார்த்தா என்னமோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டது போல இருக்குதே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் ஒரே ஒரு சூரா தான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பேரிலோ, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பேரிலோ எந்த சூராவும் கிடையாது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரிலே சூரா இருக்கு. இந்த சூரா முஹம்மத் 47வது சூரா, 114 சூராக்களில் இது 47வது சூரா. இந்த சூராவுக்கு முஹம்மத் என்ற பெயர் வந்தது எங்களுக்கு தெரியும். சென்ற பாடத்திலும் நாங்கள் பார்த்தோம், முஹம்மத் என்ற பெயர் குர்ஆனில் 4 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று, இந்த சூராவுடைய 2வது ஆயத், وآمنوا بما نزل على محمد. இரண்டாவது ஆயத். இரண்டாவது சூரா ஆல் இம்ரான் 144வது ஆயத். மூன்றாவது சூரத்துல் அஹ்சாப் 40வது ஆயத். நான்காவது சூரா ஃபத்ஹ் 29வது ஆயத். இந்த 4 சூராவும் மதனி, மதீனாவில் இறக்கப்பட்ட சூராக்கள். இந்த சூரா மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா, இந்த சூரா முஹம்மத். எங்களுக்கு தெரியும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா 28 சூராக்கள் தான். எத்தனை சூராக்கள்? மற்றதெல்லாமே மக்கீல. இப்ப மதீனாவில் இறக்கப்பட்ட 28 சூராவையும் ஒருவர் பாடமாக்கிக் கொண்டா மற்ற மிச்சம் எல்லாம் என்ன? மக்கி. அதை பாடமாக்க தேவையில்லை. மதீனாவில் இறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படி செய்யறதுண்டா, அந்த 28 மதீனாவில் இறக்கப்பட்ட சூராக்களை பாடமாக்கிட்டாங்கண்டா மற்றதெல்லாமே மக்கா. அந்த 28 மதனி சூராக்கள்ல ஒரு சூரா தான் சூரா முஹம்மத். இந்த சூரா முஹம்மதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மஹானி. என்ன பேரு? குர்ஆன்ல மஹானி சூராக்கள் 30 இருக்கு. 30 சூராக்கள் இருக்குது, மசானி சூராக்கள். இந்த அல்லாஹ் குர்ஆன்ல மசானி என்று தனியாக பேசி இருக்கிறார். இந்த சூராவில் 38 ஆயத்துகள், 539 கலிமாக்கள், சொற்கள் இருக்கு. 2389 ஹர்ஃபுகள் இருக்கு. ஏன் ஹர்ஃபெல்லாம் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார்? ரமலான்ல ஓதிருப்பீங்க ஒரு குர்ஆன், 6666 ஆயத்தண்டா பத்தால பெருக்குங்கள். 6666 அப்படின்னா பத்தால பெருக்கியிருந்தா உங்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதிருந்தா அவ்வளோ நன்மை உடைய அக்கௌண்ட்ல இருக்கு. அதுக்கு தான் அந்த ஹர்ஃபெல்லாம் சொல்ற. அதுக்கு இப்போ நாங்க இந்த இடத்துல சூரா முஹம்மதுடைய இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு அந்த நன்மை பதியப்பட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு தான் உலமாக்கள் பாருங்க தேடி எடுத்து வச்சிருக்கிறார். இந்த சூரா முஹம்மதுடைய 38 ஆயத்துகளுக்குள் 27 தடவை அல்லாஹ்வுடைய பேர் வருது. அல்லாஹ்வுடைய பேர் எத்தனை தடவை வருது? ஏன் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா, அல்லாஹுவை விளங்குறதுக்கு இந்த 27 ஆயத்தையும் விளங்கும்.
ஒரு ஆள் சொல்றார், எனக்கு அல்லாஹ் பத்தி தெரியும். சரி, எப்படி தெரியும் உங்களுக்கு அல்லாஹ் பத்தி? எனக்கு சும்மாவே தெரியும். போய் அல்லாஹுவை பத்தி நீங்க தெரியும் என்று சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய பெயரை 2700 தடவை கொண்டு வந்திருக்கிறான். எத்தனை தடவை? அந்த 2700 தடவை வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையை விளங்கினால்தான் உங்களுக்கு அல்லாஹ் விளங்கணும். லடு விளங்கல. இந்த சூறாவில் மாத்திரம் 27 தடவை அல்லாஹுடைய பெயர் வந்திருக்கு. குர்ஆன்ல 47வது சூறா இது. ஆனா நுசூல் இறக்கப்பட்டது 95வதாக. 95 என்ன உங்களுக்கு தெரியும்? மதீனா. 80 தாண்டி சென்ற மதீனா தான். இதுல 38 ஆயத்துகள்ல 36 ஆயத்துகளுடைய கடைசி மீம்ல தான் முடியும். ஓதி பாருங்க, தப்சீரை முடிஞ்சிருச்சு, சூரா ஓதி பாருங்க, மார்க் பண்ணிட்டு. 36 தடவை ஆயத்துகள் எதில முடியுது? மீம்ல. கடைசி ஆயத்தை பாருங்க, எழுத்து ஒரு 2 ஆயத்து தான் அலிஃப்ல முடிவடையும், மற்ற எல்லாமே மீம்ல தான் முடிவடையும். இதனுடைய சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகையிலே இந்த சூரா ஓதியிருக்கிறார். என்ன தொழுகையில? இன்றைக்கு பெரிய ஒரு முசீபத்து என்னன்னா, தராவீஹும் இஷா, இஷா தொழுகையில அலந்தர கைகையும் லீலாபி குறைஷியையும் ஓதிட்டு, சுபானல்லா அல்ஹம்துல்லா திக்ரெல்லாம் இல்லை, மலமலட துவா ஓதி போட்டு தராவீல ஜுசு கணக்கு ஓதுரு. எவ்வளவு மடத்தனம், எவ்வளவு மடத்தனம். இஷா ஃபர்த். இதுல நீங்க ஓதுங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்ன வஸ்மாய் வத்தாரிக் சப்பீஸ்ம. இது நடுத்தரமான சூராக்கள் இருக்குது, அவுசாத்துல் முஃபஸ்ஸல். இத ஓதும் இஷாவை அவசரமா முடிச்சிட்டு தராவீக தொழுகிறதுக்காக என்ன செய்யறதுண்டா, இஷாவில் ஓதுறது என்ன? அலந்தர கைதையும் அல்லாஹ் முத்தகாசு அல்காரியா இதெல்லாம் மஹ்ரிப் தொழுகைக்குரிய. முதல் இஷாவை முடிக்கணும். அழகா டைம் இருந்தா தான் தராவீகெல்லாம். என்ன இது என்ன நடக்கும்ண்டா, இந்த மார்க்கம் தெரியாதவங்க முசல்லாவுக்கு போனா இது நடக்கும். மார்க்கம் தெரியாதவங்க மிம்பர்ல ஏறினா, மார்க்கம் தெரியாதவங்க முசல்லாவுக்கு போனா இது நடக்கும். சில நேரம் குழுவல்லாது ஓதாம இருக்கும் இஷா, குழுவல்லாது வல்லாசரை ஓதிட்டு என்ன தராவி ஒரு ஜிசு ஓதணுமே, எவ்வளவு மடத்தனம். இஷா முக்கியம். ஆரம்பம் இஷா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ரிப் தொழுகையில இந்த சூரா ஓதிருக்கிறாங்கடா. அப்ப எங்கட இமாம்கள், பள்ளி இமாம்களோட நாங்க நேசமாக மாறி சொல்லணும் வாழ்க்கையில் இந்த சுன்னத்தை ஒரு தரமாவது ஹயாத்தாக்கும். என்ன சுன்னத்? நபி அவங்க சூரா முஹம்மத மஹ்ரிப் ஓதிருக்கிறாங்களே, கொஞ்சம் ஓதும் சூரா முஹம்மத். ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் தபரானி 1742 ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹா, உமர் ரதி அல்லாஹுடைய மகன், இஷா தொழுகையில ஒரு ரக்காத்துல ஓதுவாங்க சூரா முஹம்மத், மத்த ரக்காத்துல ஓதுவாங்க சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹ. அப்ப அவங்களோட காலம் குர்ஆனுடைய காலம், எல்லாரும் குர்ஆன் தெரியும். அப்ப குர்ஆனுங்கிறது இன்பமாக மாறின காலம். இது இந்த சூராவுடைய சிறப்பு. இந்த சூராவுடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான், இந்த சூராவில் நீங்க ஓதும் பொழுது பாருங்க நல்லா முடியும். அமாலஹும் பாலஹும் ஹும் ஹும் என்று முடியும். அம்சாலஹும் அஹ்வாஹும் அம்ஆஹும் அவர்களுடைய குடல்கள், அவர்களுக்கு உதாரணம், அவர்களுடைய பண்மையில தான் முடியுமா?
അഅ്മാലഹും ബാലഹും അംസാലഹും അഹ്വാഅഹും അംആഅഹും. ഇതിന്റെ സൂറയുടെ ഒരു വിശേഷ അംശം റസന. അടുത്തത് ഞങ്ങൾ തരും സ്വർഗത്തിലെ നാല് ആറുകൾ ഇരിക്കും. സ്വർഗത്തുടെ നാല് ആറുകളെ പറ്റി തെളിവാക പേശിന സൂറ ഇന്ത് സൂറാത. ഇന്ത് സൂറാവുടേ പതിനൈന്താവത് ആയത്ത് എടുത്തീങ്കണ്ടാ, അതിൽ നാല് ആറുകൾ എന്റെ സ്വർഗത്തുടേ കടലിലിരുന്നുതാണ് ആറ് പിരി. ആറ് പിരിയുന്നത് തന്നെ ഇപ്പ ശ്രീലങ്കക്ക് ഒരു ആറ്, മഹാവലി പോൾ ഒരു ആറ്, ഇത് മുഴു നാട്ടുക്ക് ചേർത്ത് ഒരു ആറ് തന്നെ. അല്ലാഹ് സ്വന്നത് ഒവ്വൊരു സ്വർഗത്തുക്ക് ആറ്, ഒവ്വൊരുത്തരുടെയും സ്വർഗത്തുക്ക് അന്ന് നാല് മൊത്തം സ്വർഗത്ത് അഞ്ച് ആറ് ഇരിക്കു, അഞ്ച് ആറ് ഇരിക്കു, നാല് ആറ് എങ്കിലേക്ക് ഉണ്ട് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. മൊത്തം സ്വർഗത്തിൽ എത്തിന് ആറ് ഇരിക്കുന്നത്, അഞ്ച് ആറ് ഇരിക്കു. അതിൽ മുതൽ ആറ് കൗസർ. കൗസർ യാർക്ക്? സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. കൗസർ കിട്ട പോയല്ല, ഏ പാലവിടെ വെണ്മയാണ് തണ്ണീർ, തേനവിടെ ഇനിപ്പാണ് തണ്ണീർ, അത് ചീസവിടെ മൃദുവാണ് തണ്ണീർ. രണ്ട് ഓറത്തിലെ തങ്കക്കട്ടി, അത് ആറ് ഓറ കട്ടണോട് വണ്ടി പാരുമോ, രണ്ട് ഓറവും തങ്കം. കീല തുറാവും ആ മിസ് കീല മൺ ഗസ്തൂരി, അന്ന് മണ്ണില് മാണിക്യമേരി, അത് മാണിക്യത്തിക്ക് മേലെ തന്നി ഓടും. അതിനുടേ ജഗ് ഗ്ലാസുകളുടെ എണ്ണിക്ക, നക്ഷത്രങ്ങളുടെ എണ്ണിക്ക, കാടതി നുജൂൺ, അത് കുടിച്ച് അതോടെ താപം പോയി. അവിടെ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ മിമ്പർ ഇരിക്കും, മദീനയിലെ മിമ്പർ അതിരിക്കും. ഏനണ്ടാ അവളോ ജനത്തെയും പാക്കണമേ റസൂലുള്ള മിമ്പറിന് മേലെടുപ്പാണ് പാത്തി. അൻസാരികളെ പാത്തി സ്വന്താണ്, അൻസാരികളെ என்னுடைய மவுத்துக்கு பிறகு நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள், இந்த மவுத்துக்கு பிறகு உங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க மக்கள். ஏனண்டா அன்சாரிகள் தான் ஆரம்ப கர்த்தா மார்க்கத்துடை. நவியோ என்ன சொன்னா தெரியுமா, அன்சாரிகளே நீங்க பொறுமையாக இருங்க, என்ன வந்து ஹவுதுல் கௌசர்ல சந்திக்கிறவரை எப்படி நீங்க பொறுமையாக இருங்க, எங்க வந்து சந்திக்கிற வரைக்கும். அனசரதி எல்லாம் இந்த ஹதீஸ சொல்லிட்டு சொல்லுவாங்க, பமா சபர்னா, நாங்க பொறுக்கல் அவசரப்பட்டுட்டோம். இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும், இது யாரும் சொந்தம் கொண்டாடையில. மத்த நாலு ஆறுகள் இருக்குதே, அதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்ற நல்ல விசேடமான ஆய. அந்த ஆயத்துடைய தஃசீர்ல நாங்க அதை பார்ப்போம். இதே போல இந்த சூறா முஹம்மதுல சொர்க்கத்துடைய இந்த ஆறுகள் சம்பந்தமாக பேசும் பொழுது அஞ்சு தடவை அன்ஹார்ண்டல்லா பேசுறான். எத்தனை தடவை? அஞ்சு தடவை அன்ஹார். என்ன நீங்க குர்ஆன் ஓதுற காலம் சும்மா சமஸ்கிருதம் மாதிரி தள்ளிட்டு போகக்கூடாது. சிலர் பத்து குர்ஆன் ஓதிட்டாங்களா, என்ன ஓதினாங்கன்னு தெரியாது. அஞ்சு குர்ஆன் ஓதிட்டாங்க, சரி கொஞ்சம் நித்தாட்டி போட்டு இப்படி ஓதுங்க, தேடி தேடி விளங்கி விளங்கி விளங்கி, எவ்வளவு இன்பமா இருக்கு. அன்ஹார் என்ற சொல் மாத்திரம் இந்த சூறாவுல அஞ்சு தடவை வந்திருக்குது சூரா முஹம்மதுல. சரி, இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன? அல்லாஹ் இதுக்கு எதை பேசுறார்? முதல் ஆயத்திலிருந்து பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் மூமீன்களுக்கும் காஃபீர்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? பதினாறிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் முனாஃபிக்குகள் அல்லாஹ் பழித்து பேசுறார். முனாஃபிக்குடைய தன்மைகள் என்ன? முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் குஃபார்களுடைய அல்லாஹ் எதிர்க்கக்கூடியவருடைய செயல்கள் அல்லாஹ் எவ்வாறு அழிக்கிறான், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் என்ற இந்த மூன்று அம்சங்களையும் உள்ளடக்கிய முக்கியமான சூரா தான் சூரா முஹம்மத். இப்ப நாங்க தஃப்சீர பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா முஹம்மதுல தெளிவுபடுத்துறான். முதல் ஆயத்துல
الذين كفروا وسدوا عن سبيل الله أضل أعمالهم. யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து, எப்படி தொடங்குறாங்க பாருங்க, அல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்து, வஸத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறார்களோ. ஒரு சமூகம் இருக்கு, நல்லது செய்ய விடாது, நல்லது செய்ய விடாது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் வீணாகிவிட்டது, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டார். அவனுடைய நோக்கமே மார்க்கத்தை தடுக்கிறது. உதாரணமா, இஸ்லாம் இல்லாத ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வருடம் நான் முஸ்லீம்களோட நோன்பு முடிக்க போறேன். என்ன சொல்றாரு, இது முஸ்லிம் ஆக்களுக்கு என்னன்னா பெரிய என்னமோ அந்த சொர்க்கத்துக்கு போன மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல்ல சேரல பிள்ளை மொண்டசிரி படிக்கல, முதலாம் ஆண்டு எக்ஸாம் எழுதல, சொல்றான் ஏ எழுத போறது. என்ன சொல்றார், இன்னும் களிமாவே சொல்லல, நோம்பு முடிக்க போறா. களிமாவே சொல்லல, நோம்பு முடிக்க போற. எப்படி நோம்பு முடிகிறது? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய விரோதிகள்கிட்ட சில நல்ல நல்ல பழக்கம் இருக்கு, கூடு கட்டி கொடுக்கிறது, சதக்கா, ஆனா களிமா இல்லை, மக்களுக்கு கொடுக்கிறது. இவங்கட அவ்வளோ செயலையும் மௌத்தோட அல்லாஹ் அழிச்சிடும், முடிச்சு உலகத்தில் கொடுத்துருவான் அவங்களுக்கு. ஏன்னா ஆகரத்துல ஒன்றும் இல்லை. ஏ அல்லதீன கஃபரு, முதல் பாயிண்டே அவங்க காபி இருக்கு. இரண்டாவது, வஸத்து அன் ஸபீலில்லாஹ். ஏனண்டா, மஸ்ஜிதுல் ஹராம நிர்வாகம் செய்த யார், யார் நிர்வாகம் செய்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, கிட்டத்தட்ட நபியுடைய 58 வயது வரைக்கும் நிர்வாகம் செய்த காபிர். ஜம்சம் தண்ணி அள்ளி கொடுக்கிறார், காபிர். எப்ப சூரா தௌபா இறங்கியதோ அதற்கு பிறகுதான் சட்டம் மாறியும். இவங்களுக்கு ஒரு பெருமை என்னண்டா, நாங்கள் காபத்துல்லாவை நிர்வாகம் செய்கிறோம், நாங்கள் தான் பெரிய ஆளுக்கு. என்ன காபாவுடைய புடையம்மா புடவை மாத்துறது, நீங்க காபா துறக்கிற அன்றைக்கு அவர்கிட்ட போன விலங்கு. நான் ஒரு நாள் ஞாபகம் இருக்குது, இரவு அறிவிச்சாங்க நாளைக்கு சுபோ தொழுதுட்டு காபா துறக்கிறது. அப்ப நாங்க தாஜ்ஜத்துக்கு போய் நின்றுட்டோம், எப்படியாவது காபா உள்ளுக்கு நுழையும், கதவை திறந்தா உள்ளுக்கு போய் வாழ்க்கையில கிடைக்கிற பாக்கியம் தானே. ஹஜ்ஜத்திலே போய் நின்றுட்டோம், முன்னுக்கு மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில், எப்படியா உள்ளுக்கு போறேன். சுபக தொழுது முடிய ஆமி வந்து இறங்கிச்சு, ஃபுல்லா காபா ஒட்டை பண்ணினாங்க, பெரிய கயிறு கயிறுகள் கொண்டாங்க, பெரிய பெரிய கயிறு, ஃபுல் பெக் ஹரம், அந்த மண் போட்டாலும் கீழே விழாதுன்னு சொல்லுவாங்களே அப்படி பெக். அந்த பெரிய கயிறு எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே எல்லாரையும் பின்னு காவினாங்க, எல்லாரையும் பின்னு காக்கினாங்க. இப்போ மூச்சு தட்டு எல்லாரும், ஏண்டா இருந்தது ஃபுல் பேக், அதை பின்னு காக்க. இந்த நேரம் ஏணிய கொண்டு வருவாங்க, ஏன்னா காபாவுடைய கதவுக்கு ஏறுறதுக்கு ஏணி உண்டு, சும்மா வேறையில் உயரத்தில் நடிக்கிற காபாவோட கதவு. ஏணிய கொண்டதோடு எல்லாரும் சேர்ந்து தக்பீர் செல்ல ஆரம்பித்தார், அறமே முழங்கு தக்பீரில். ஏண்டா எல்லாரும் சந்தோஷம் தானே, காபாட பெரிய சாவிதிக்கு அதை கொண்டாந்தாங்க. அப்படியே திறந்தா அப்படியே பூச்சி பூச்சா உள்ளுக்கிருந்து வருது. திறந்தத்தோட இப்ப எல்லாருக்கும் ஆசை, ஏறோட கொடுவாங்கல, எல்லாருக்கும் ஆசை, அங்க தடமாறும், அவனை பிடிக்கும், இவனை பிடிக்கும், அவரோட பேசுற கொஞ்சம் தாங்க, ஒன்றும் சரி வர்றதில்லை. குறிப்பிட்ட ஆக்கள் ஏற்கனவே டோக்கன் கொடுத்து ரெடியாக்கி வச்சிருக்கிறது ஒரு வாசல் வந்து வாரத்துக்கு, அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு குறிப்பிட்டவங்க தான் வரலாம் உள்ளுக்கு.
இந்த என்ன சொல்ல வாரனண்டா, இந்த காபாவை நிர்வாகம் செய்த அவ்வளோ பேரும் காபீர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்தில்? இவங்க தான் காபா உள்ளுக்கு போறாங்க, இவங்க தான் ஜம்சமுக்கு பொறுப்பு, சிகாயா எல்லாமே. இதால அவங்களுக்கு ஒரு பெருமை. அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான், الذين كفروا وسدوا عن سبيل الله ضل اعمالهم كفரோட நீங்க என்ன அமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப பேசிக் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாக்கு பிறகு தான் மத்த எல்லா அமலும். அதான் சொல்றார், நான் நோம்பு பிடிக்கிறேன். ஸ்ரீலங்கால இருந்து வேலைக்கு போன பெண்கள் செல்லுவாங்க, நாங்க எத்தனை உம்ரா செஞ்சிருக்கோம். கலிமா கலிமா சொல்லல, ஹத்தாமா. நாங்க பஸ்ஸுக்கு பின்னுக்கு மெதுவா போயிட்டோம், காபா உள்ளு தெரியாம ஒளிச்சு கழிச்சு போய் உம்ரா 10 உம்ரா செஞ்சிருக்காவா? ஆனா எது இல்லை, ஏ லெவல் எக்ஸாம் எழுதிருக்கா என்ன இல்லாம ஸ்கூலுக்கே சேரல, மொண்டசரிக்கே சேர. அல்லாஹ் சொல்றான், அவல்ல அமாலஹும், எல்லா அமல்களும் அழிஞ்சிடும். சரி, வல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு, முதல் அடிப்படை இல்ல, வல்லதீன ஆமனு ஈமான், وَعَمِلُوا الصَّالِحَاتِ صَالِحَانَ عَمَلِ ایمان صَالِحَانَ عَمَلِ رَنْدِ مُونْرَا وَذِ وَآمَنُوا بِمَا نُزِّلَ عَلَى مُحَمَّدِ محمد صلى الله عليه وسلم کی رَكَّبْ پَتَّدَي نَمْبُو مُونْرَا وَذِ وَهُوَ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ, அதுதான் ரப்பிடந்து வந்த உண்மை. அல்லாஹ் எது உண்மை? இந்த மூணும் ஈமான் சாலிஹான அமல். மூணாவது என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்டது என்ன செய்யணும்? அது குர்ஆன் ஹதீஸாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட பாவத்தை மன்னிப்பேன், உங்களோட பாவங்களை மன்னிச்சிருவேன், உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் சீராக்கி விடுவேன், உங்க நிலைமை எல்லாம் சீராக்கிடுவேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரா இப்ராஹிம் கொஞ்சம் பெறட்டு. சூரா இப்ராஹிம், சூரா இப்ராஹிமுடைய கடைசி ஆயத்துகளை அல்லாஹ் நபிக்கு இறக்கி சொன்னான். இதை மக்களுக்கு எத்தி வைங்க கட்டாய, ஏன்னா குர்ஆன்ல சில விடயம் இருக்குது மக்களுக்கு எத்தி வைக்கிறது. இதை நாங்க இன்னும் எத்தி வைக்கல, இன்னும் எத்தி வைக்கலன்னா சூரா இப்ராஹிமுடைய கடைசி ஆயத்துகள் எடுங்க. ஏனண்டா ஒவ்வொருத்தருடைய மௌத்துக்கு முன்னாலேயும் இதை எத்தி வச்சிடும் கட்டாயம், மனித சமூகத்துக்கு எத்தி வைக்கும். சூரா இப்ராஹிமுடைய 42வது ஆயத்திலிருந்து பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றார். 42வது ஆயத்திலிருந்து பாருங்க, கட்டாயம் எழுதி வச்சு கொள்ளும், முழு மக்களுக்கும் இதை எத்தி வை. அல்லாஹ் சொல்றான், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد اليهم طرفهم وافئدتهم هواء وأنذر الناس يوم يأتيهم العذاب فيقول الذين ظلموا ربنا أخرنا إلى أجل قريب نجب دعوتك ونتبع الرسل أولم تكونوا أقسمتم من قبل
مالكم من زوال وسكنتم في مساكن الذين ظلموا أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكروا مكرهم وعند الله مكرهم وإن كان مكرهم لتزول منه الجبال அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, நீங்க செய்யற அநியாயத்தை விட்டு அல்லாஹ் மறந்து இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. இப்படிதான் தொடங்குறான் மக்களுக்கு பின்னால். கடைசி ஆயத்தில் உங்களுக்கு விளங்கும் வேதியை நாம படிக்கிறோம். ஆமனூ பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்டதை தப்லீக் செய்யும் இதத்தான். ஏன்னா குர்ஆன்ல ரெண்டு இடத்துல தான் அல்லாஹ் தப்லீக் செய்யும்படி சொல்றார். ஒன்று இங்க, ரெண்டாவது சூர அஹ்காஃப்ல. பலாக பலாகண்டா தப்லீக் செய்ய வெற்றி வைங்க மக்களுக்கு. அது முஸ்லீம் அல்ல, எல்லா மக்களுக்கும் வெற்றி வைங்க. இதை போய் என்ன விடயம்? ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயக்காரர்கள் செய்யும் செயல்களை விட்டு அல்லாஹ் மறந்தவன் நினைச்சார். உலகத்தில் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஒரு சிட்டுக்குருவிக்கு கூட அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஒரு சிட்டுக்குருவிய நீங்க சும்மா பிடிச்சி கொண்டீங்கண்டா கியாமத்துடைய நாளையில் அந்த சிட்டுக்குருவி வந்து பேசு. ஒரு சிட்டுக்குருவி என்றா மனிதன், ஒரு எறும்ப, எதுக்கும் அநியாயம் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், நான் மறந்திருக்கல, நீ செய்யற அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், பிற்படுத்தி வைத்திருக்கிறேன். எதுவரைக்கும்? இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்ஸார். ஒரு நாள் வரும், அந்த பார்வை எல்லாம் கீழ் நோக்கி இருக்கு. மேலே பார்க்கையில் அவனுக்கு அவ்வளோ வெக்கம், மேலே பார்க்கையில் அவனுக்கு அவ்வளோ வெக்கம். அந்த நாளுக்கு பிற்படுத்தி வைத்திருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்ஸார் முஹ்திஈன முக்னீ ரூஸிஹிம். தலையை கீழே போட்டுருவீங்க அந்த நாள், தலையை கீழே போட்டுருவீங்க. தலையை தூக்கேலா உங்களுக்கு, அநியாயக்காரவங்களுக்கு தலையை தூக்கேலா. لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء. உங்களோட பார்வைகளோ உங்களோட சிந்தனைகளோ வராது. மாற்றிட்டுவீங்க அந்த நாள், அந்த நாளில் மாற்றுவீங்க. அந்த நாளுடைய பயத்தை மக்களுக்கு உருவாக்குங்க. அல்லாஹ் சொல்றான், மக்களை எச்சரிக்கை பண்ணுங்க. يوم يأتيهم العذاب. عذاب வரக்கூடிய அந்த நாள், عذاب வரக்கூடிய அந்த நாள். فيقول الذين ظلموا, அநியாயம் பண்ணினவங்க சொல்லுவாங்களாம், அநியாயம். ஃபிரௌன் 70,000 பிள்ளைகளை கொண்டார், அநியாயம் பண்ணினான் பூமியில. அல்லாஹ் விட்டுவானா? அந்த நாள்ல சொல்லுவானாம் அநியாயக்காரன் எல்லாம், ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப். ரப்பே, கொஞ்சம் அவகாசம் தான். அஜல் கரீப், நெருக்கமான அவகாசம் ஒன்றுதா. என்ன செய்யறது, என்ன செய்ய அவகாசம்? ரெண்டு வேலை செய்யறோம். ஒன்று, நுஜித் தஅவதக், உன் அழைப்புக்கு விடை கொடுக்கிறோம். உலகத்தில் சந்தர்ப்பம் இல்லை, யாரு கணக்கெடுக்கல, குர்ஆன இஸ்லாத்தை கணக்கெடுக்கல, அவிடத்தை போய் அழுவேன்னு செய்யும். அல்லாஹ் உன் அழைப்புக்கு விட கொடுக்கிறோம், ஒன்று. ரெண்டாவது, ரசூல் மார்களை பின்பற்று. நாங்கள் எவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும், அல்லாஹ்க்கு நாங்கள் எவ்வளவு சுக்ர் செய்யும்,
இந்த ரெண்டு பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கானே பூமி. ஒன்று அல்லாஹ் அழைப்பை ஏற்றுக்கொண்டுட்டோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். ரெண்டும் நுஜிப் தாவத்க வனத்தபிர் ருசுல். அல்லாஹ் கேட்பானா அவலம் தகூனு அகசம்தும் மின் கபல் மாலக்கும் மின் ஜவால். இதுக்கு முன்னால் எவ்வளவு விடயம் கொடுத்து ஓதி காட்டப்பட்டுச்சு, கணக்கெடுக்கலையே. எத்தனை தஃப்சீர் முடிச்சு, எத்தனை பேர் பயான் பண்றாங்க, எவ்வளவு விடயம் பேச, கணக்கெடுக்கலையே. சும்மா சகராத்ல குந்தி யாசினோடு என்ன செய்ய, வாழ்க்கையில திருந்த இல்ல, திடீர்னு மௌத்தா போயிட்டா இவடத்துல குந்தி நாம் என்ன செய்ய, அல்லாட ஏற்ப. அதுக்கு முன்னால தௌபா செய்து திருந்தி அல்லாஹுடையவர்களாக மாறும். அல்லாஹ் சொல்லுவானாம் அது பிறகு வசகன்தும் ஃபீ மசாகினில்லதீன வலமூ அன்ஃபுஸஹும். தனக்கு தானே அநியாயம் செய்த அந்த ஊர்ல தானே வாழ்ந்தீங்க எல்லாரும். இது கியாமத்தில் நடக்கிற பேச்சுவார்த்தை இல்ல. நீங்க வாழ்ந்த ஊர் இருக்குது, உங்களை சுத்தி இருந்த எல்லாருமே அநியாயம் செஞ்சிடும். وَتَبَيَّنَ لَكُمْ كَيْفَ فَعَلْنَا بِهِمْ وَضَرَبْنَا لَكُمُ الْأَمْثَالِ وَكَدْ مَكَرُوا مَكْرَهُمْ. இவ்வளவு சூழ்ச்சி செய்தி. وَإِنَّ اللَّهِ مَكْرُهُمْ. அல்லாஹ் கிட்டே அவங்க சூழ்ச்சி. وَإِنْ كَانَ مَكْرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالِ. உங்களோட சூழ்ச்சிகளால மலைகள் நகர்ந்தாலும் பரவாயில்லை, விடமாட்டேன். அதான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு மனிதர்களையும் ஒன்று சேர்த்து வச்சு அல்லாஹ் ஒரு அழைப்பு வரும். ஜமஅனாகும் வல் அவ்வலி ஃபகின் கானலக்கும் கைதுன் ஃபகீத். உங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஐடியா பண்ணி எனக்கு சூழ்ச்சி செய்ய ஏழுமண்டா செய்யும் ஏழுமா. மிக கடினமான ஆயத்தில் விலங்குகள் இன்னும் 50 தரம் ஓதி பாருங்க, ஒரு தரத்துல விளங்காது. ஒரு 50 தரம் ஓதி பாருங்க அந்த ஆயத்துகள், அப்ப விளங்கும். 51வது தடவையில விளங்கும் இன்ஷா. லேசான ஆயத்தில் சூரா இப்ராஹிமுடைய கடைசி ஆயத்து அல்லாஹ் சொல்றான் மலையை நகர்த்துற அளவு நீங்க சூழ்ச்சி செய்தாலும் பிரயோஜனம் அளிக்காது. பாருங்க இப்ப நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு அளித்த வாக்கில் மாறு செய்வான் நினைக்காது. ரசூல்மார்களுக்கு வாக்களித்தா தான் அல்லாஹ், இப்ப எங்களுக்கு வாக்களிச்சா நோம்பு குடிச்சிட்டு சொர்க்கம் தாரம் நோம்பு குடி. நம்ம நம்பி செஞ்சிருக்கிறோம், நம்பி குர்ஆன் ஓதுறோம், நம்பி தஃப்ஸீர் செய்யறோம், எல்லாமே அல்லாஹ்வை நம்பி. அல்லாஹ் சொல்றான் நீ நினைக்காதீங்க ரசூல்மார்களுக்கு அளித்த வாக்கில நான் மாறு செய்வேன் என்று. பிந்தலாம், கொஞ்சம் பிந்தலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உதவி இறங்கிச்சு அல்லாஹ். ஃபலா தஹ்சபன்னல்லாஹ முக்லிஃப வஅதிஹி ருஸுலா இன்னல்லாஹ அஸீஸுன் துன்திகாம். அல்லாஹ் யார் தெரியுமா அஸீஸ், அல்லாஹ்வை யாராலும் மிகைக்கல. பழிக்கு பழி வாங்குறவன் அல்லாஹ். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சொன்னோம் தானே, இதுல என்ன சொல்றான் அல்லாஹ், ஜும்திகாம் பழிக்கு பழி வாங்கக்கூடியவன். எப்ப வாங்குவேன் தெரியுமா பழிக்கு பழி, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத் وَبَرَزُوا لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ وَتَرَى الْمُجْرِمِينَ يَوْمَئِذٍ مُقَرَّنِينَ فِي الْأَصْفَادِ.
سرابيلهم من سرابيلهم من قطران وتغشى وجوههم النار ليجزي الله كل نفس ما كسبت. الله سبحانه எப்ப பழிக்கு பழி வாங்குவேன், இந்த பூமியே மாத்திடுவேன். இந்த பூமி இருக்கார், இந்த பூமி அல்லாஹ் மாத்திடுவார். இந்த பூமி பூமி அதிர்ச்சி வந்து வேற பூமி மாத்தப்படும் அந்த நாளையில். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து والسماوات இந்த வானமும் இல்லாம போயிடும் இந்த நாளையில். وبرزوا لله الواحد القهار அடக்கி ஆளக்கூடிய, கஹார் என்றால் அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹுக்கு முன்னால் முழு உலகம் நிற்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அல்லாவுக்கு முன்னால முழு உலகமும் வந்து நிற்கும். அடக்கி ஆகிறவன் அல்லாஹ் மட்டும்தான் கஹார். முழு பேரையும் பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யாரிடம் இருக்கு, யார்ட ஆட்சி இன்றைய நாள்? பதில் சொல்ல ஒருத்தரும் இல்லை, பேசல ஒருத்தரும், யாருக்கும் பேசல. அல்லாஹுவே பதில் சொல்லுவான், அடக்கியாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இன்றைய நாளுடைய ஆட்சி சொன்ன. அதுக்கு என்ன செய்வான் பாருங்க, அடுத்த ஆயத்தான் மிக மிக கடினமான ஆயத் குர்ஆன். இந்த பாவிகள் இருக்கிறாங்க, முஜ்ரிமண்டா பாவிகள், இன்றைக்கு பாவத்தில் பெரும் அடிக்கிறான், அதுதான் கவலை. பாவம் செஞ்சு பெரும் அடிக்கிறான், அடுத்தது வட்டி, நான் பெரிய கோடீஸ்வரன் ஊர், பாவி பெரிய ஆளாக பார்க்கிறான் சமூகத்துக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த பாவிகளை பார்ப்பீங்க யௌம இதின், அந்த நாளையில் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், சங்கிலி போடப்பட்டிருக்கும், சங்கிலி போடப்பட்டிருக்கும் எல்லா பாவிகளுக்கும் சங்கிலி, கையில கழுத்துல சங்கிலி. அப்ப விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் இவன் மூதேன், எங்கள்கிட்ட சங்கிலி எல்லாம் அளவுதான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் சங்கிலி தயாரா இருக்கு. வெள்ளிக்கிழமை ஓதுவாங்களே சூரத்து தஹர், இன்னா அஅததுனா லில் காஃபிரீன சலாசில வ அஃலாலன் வ ஸஈரா. மூணு விடயம் தயாரா இருக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த பாவிகளுக்கு இந்த ஆயத் ஓதிக்கால் ஒன்று தௌபா செய், திருந்து, ஒன்று சலாசில், சங்கிலி தயாரா இருக்குது அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் ஆரம்ப காலங்களில் தகுதியானவங்க கூட பயந்து வாழ்ந்தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களை ஈராக்குடைய காதியாக ஆக சொன்னான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு தகுதியானவன், எவ்வளவு அறிவு இருக்கு, விசாலமான அறிவு. பயந்தாங்க என்ன தெரியுமா, ஒரு தீர்ப்பு மாறி கொடுத்தனண்டா நரகவாதி ஆயிடுவனே, ஒரு தீர்ப்பு நான் மாறி கொடுத்தா சொல்லிட்டாங்க என்னால ஏல தூக்கி ஜெயில போட்டாங்க. சொல்ல ஜெயில மவுத் ஆகிறேன், அது நல்ல மனைக்கு. ஏன் இந்த பயம், அல்லாஹ் பாவிகளை விட மாட்டான். சங்கிலியோடு இருப்பாங்க, சலாசில் ஒன்று, இரண்டாவது அகலால் மாஞ்சி, சங்கிலிய போடுற வாயால, வாயால போட்டு பின்துவாரத்தால் எடுக்கிறது சங்கிலி. அல்லாஹ் கிட்ட விளையாடப்படாதியார், மார்க்கத்தில் விளையாடப்படாதியார்,
மார்க்கத்தை விட்டுருங்க, மற்ற விடயத்தில் விளையாடு, பள்ளி விஷயத்தில் விளையாடாது, வக்ஃபுடைய விடயத்தில் விளையாடாது, மதரசாவுடைய விடயத்தில் விளையாடாது, ஊர்ல நல்லவங்கட கையில கொடுத்துட்டு ஓரமா, மிம்பருடைய விடயத்தில் விளையாடாதீங்க, முசல்லாவுடைய விடயத்தில் விளையாடாதீங்க. அல்லாஹ் விடமாட்டான், சங்கிலி போட்டு கொண்டு வந்து வைப்பான் சமூகத்தில். அல்லாஹ் தகுதி இருக்குது செய்யுங்க, இல்லையா கொடுத்துருங்க மக்கள், இது விளையாட்டு இல்லை. இந்த ரமலானுடைய காலம் காலையில் சுபக தொழுதுக்கு பாருங்க, வெள்ளாமைக்கு போற யாரும் நோன்பு இல்லை, அறவாசிக்க ஹோட்டல் திறந்திருக்குது, டீ சாப்பாடு நடக்குது, யார் பேசுறது? நாங்க பள்ளியில் பயாமண்ணி தெரிஞ்சு என்ன பெருவுகள், எத்தனை பேர் நோன்பு இல்லை, ஓடாவி நோன்பு இல்லை, மேசன் நோன்பு இல்லை, யார் பொறுப்பு இருக்கு? கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு ஆசையை காட்டினா யார் செய்யற இதெல்லாம், ஆசையை காட்டுங்க, நோன்பு பிடிப்பம். அவ்வளவு பேரும் பாவிதானே, பரவான காலம் எங்கேயாவது இருக்கிறா வெள்ளாம செய்யறதுக்காக நோன்பு விடலாம். மேசன் கஷ்டம்தான், வெயில் தான், தொழில் செய்யத்தான் ஓணும், கொஞ்சம் அவங்களை கூப்பிட்டு எடுத்து யார் பேசுறது, இதெல்லாம் யார் செய்யறது, இதெல்லாம் யார் செய்யறது சமூகத்தில்? பாவிகள். அல்லாஹ் சொல்றான், சங்கிலி போட்டு கொண்டருவேன், முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், அது பரவாயில்லை. அடுத்தது பாருங்க, சராவீலுஹும் மின் கத்ரான், உடுப்புகள் எல்லாம் தார் உடுப்பு, தார் இருக்கு ரோட்டுக்கு போடுற தார், கத்திரான தார், இந்த தார உடுப்பா செஞ்சு உடுப்பாட்டி இருப்பேன். இதெல்லாம் அல்லாஹ் சும்மா சொல்ல தேவையில்லை. இந்த ஆயத்துகளை பார்த்த ஒருவன் உடனே தௌபா செய்ய, பாப்பா வான அந்த பாவமே வா, 5 நிமிஷம் பாவம், 10 நிமிட பாவம், 1 மணித்தியால பாவம், தண்டனை பார். சராபீலுஹும் மின் கத்ரான், தாராளான உடுப்புகள், தார் உடுப்பண்டா சூரியன் மேல மேல, தாருக்கு என்ன செய்யும், யார்கிட்ட போய் கத்துறது, யார்கிட்ட போய் கதர்றது, இன்றைக்கு பயம் இல்லாம பேசுறாங்க எல்லாம். அதான் சொன்ன இந்த ஆயத்தை ஓடி காட்டுங்க சமூகத்தில், பாடமாக்குங்க இந்த ஆயத்தை, இந்த ஆயத்தை பாடமாக்கி ஏண்டா எங்கட வார்த்தையில சொல்லி மக்கள் திருந்த மாட்டார். அல்லாட கலாம சொல்லும் பொழுது கல்வ தொடுமது, எத்தனை பேர கல்வ தொற்றுக்கு இந்த ஆயத்தை, இந்த ஆயத்தை கேட்டதோட தௌபா செஞ்சு எத்தனை பேர் இருக்கிறார், அதான் முக்கியமான ஆயத்தை சொன்ன. சராவீலுஹும் மின் கத்ரான் வதக்ஷா வுஜூஹஹும் நார், உடுப்பெல்லாம் தார், முகம் நெருப்பு. என்னண்டா கியாமத்துடைய நாளையில பாவிய அநியாய காரணிய காம் காண்பீங்க, சுர்கா கண் நீல நிறமாக, கண் நீ உலகத்தில் விளங்குது எல்லாரும் நல்லா தான் இருக்கு, அங்க போன தான் எல்லாம். அல்லாஹ் லியஜ்ஸி அல்லாஹு குல்ல நஃப்ஸிம் மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மா செய்ததுக்கு கூலி கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் வெகு சீக்கிரமாக கேள்விகளை கேட்பான். என கியாமத் அல்லாடவே யாரும் கையடிக்கல, கியாமத்து கியாமத்தில் யாரும் என்ன செய்யலாது, யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். எப்ப கியாமத்தில் எழுப்பாட்டினானோ சொர்க்கத்தில் நுழைவிக்கிற வரைக்கும் யாருக்கும் கையடிக்கல. அதாலதான் எப்படியாவது அல்லாஹ் நெருங்கிட்டு கண்ணை பொத்திரும், வேற எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை, வழி இல்லை எங்களுக்கு. என்ன சரி செஞ்சு சதக்காக்களை கொடுத்து தௌபாவை செஞ்சு அல்லாஹ் அடுத்த மன்றாடி நல்லடியான கபருக்கு போயிடும் இல்லையா? நீங்க என்னத்தை செஞ்சாலும் நான் இத்தனையோ ஹதீஸ் படிச்சிருக்க முடியும்,
அல்லாஹ் கேட்டாங்களாம் உலமாக்கள் இடத்துல, அல்லாஹ் எல்லார்கிட்டையும் கேள்விகளை கேட்பானா? சொன்னாங்களாம் அல்லாஹ் எல்லாருக்கும் ரிசல்ட் தாராம தானே. நான் இன்றைக்கு சஹர் செஞ்சது வேற, இவர் சஹர் செஞ்சது வேற, அவர் சஹர் செஞ்சது வேற. இந்த இஃப்தார் ரெடி அறிக்கை செய்ய போறோம் என்ன, எல்லோருக்கும் எவ்வாறு ரிசல்ட் தாரானோ அதே போல எல்லோரிடமும் கேள்வி கேட்பான். எல்லார்கிட்டையும் கேள்வி கணக்கு கேட்கணும், எத்தனை வருஷம் பிடிக்கும், அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் கடைசி ஆயதையும் தான் பாரு. ஹாதா பலாவுன் லின்னாஸ், இந்த விடயத்தை மக்களுக்கு எத்தி வைக்க போய் யாருக்கு, லின்னாஸா லில் மூமினல் முஸ்லிமினா, லின்னாஸ் இதுவரைக்கும் நாங்கள் எத்தி வைக்கலையே, என்ன இந்த நாட்டில் எத்தி வச்சிருக்கிறோமா, அந்த நாட்டில் இந்த ஆயத்தை ஓதி காட்டிருக்கிறோமா நண்பர்களுக்கு, யாருக்காவும் பாப்பாக்கு உம்மாக்கு. ஹாதா பலாகும் லின்னாஸ், இத போய் மக்களுக்கு எத்தி வைங்க. வலியுந்தரூபி எச்சரிக்கை பண்ணுங்க. வலியலமு அன்னமா ஹுவ இலாஹு வாஹித், விளங்குங்க அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். புத்திசாலிகள் உபதேசத்தை கடைசி வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இதுதான் அல்லாஹ் சொல்றார், وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل كافرகள் பின்பற்றுவதெல்லாம் பாத்தில் தான் பாவம், அவங்க பின்பற்றலாம் எது باطل وان الذين امنوا اتبعوا الحق من ربهم ايمان கொண்டவங்க பின்பற்றதெல்லாம் ஹக்கத ஹக் உண்மையை தேடி தேடி பின்பற்றுவாங்க. كذلك يضرب الله للناس امثالهم இவ்வாறுதான் அல்லாஹ் மக்களுக்கு உதாரணம் காட்டுறான். இது நலவு, இது கெடுதி, இது உண்மை, இது பொய். சகோதரர்களே, இன்னும் மௌனமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. வயசு போகுது, திடீர் மௌத்துகள் கேள்விப்படுது. இந்த ஆயத்துகளை பாடமாக்கி மக்களுக்கு ஓதி காட்டும், பேசணும் மக்களுக்கு. இது கல்புகளை தொடும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆன வேதத்தை ஓதி மக்களுக்கு எத்தி வைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வல் காஃபி மஸீதா, வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ், اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم الف لام ميم الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ولم يكن له كفوا احد ولم يكن له كفوا احد يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا تراب وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا من لا تراه الافيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا يخشى الدوائر ولا تغيره الحوادث يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا
ولا بحر ما في قعره ولا جبل ما في واره اجعل خير أمرنا آخرا واجعل خير أعمالنا خواتيما واجعل خير أيامنا يوم نلقاك فيه. اللهم يا عزيز يا رحيم يا عزيز يا غفار يا عزيز يا وهاب يا عزيز يا وهاب يا عزيز يا غفار يا عزيز يا منتقم يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز. الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز. يا شكور حليم يا شاكر عليم يا شكور حليم يا شاكر عليم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا رب الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. اللهم أنت الأول فليس قبلك الشيء وأنت الآخر فليس بعدك الشيء وأنت الظاهر وأنت الباطن. كرب الرحمن يا الله ونرد كيل لكرب الرحمن إن القرآن ونرد كلامي هو ذي بيت உன்னுடைய கலாமுடைய விளக்கங்களை படித்துவிட்டு கையெழுத்திருக்கிறோம் ரஹ்மானே. இந்த விளக்கங்களை நசீபாக்குமையாக உன்னுடைய கலாமை முழு மனித சமூகத்துக்கு வெற்றி வைக்கும் பாக்கியத்தை தருவாயா. மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக இறங்கிய வேதம் யா அல்லாஹ். குர்ஆனை புறந்தள்ளிவிட்டோம் ரஹ்மானே. அதை படித்து அமல் செய்து மக்களுக்கு தாவத் கொடுக்க தௌஃபிக் செய்ய அல்லாஹ். நீ உயர்ந்தவன் யா அல்லாஹ். நீ ரஹ்மான் யா அல்லாஹ். நீ ரஹீம் யா அல்லாஹ். நீ வதூத் யா அல்லாஹ். நீ மிக வாசிஹ் விசாலமானவன் யா அல்லாஹ். எங்களை முஸ்லீம்களாக ஆக்கி யா அல்லாஹ். ரமலானுடைய காலம் நோன்பு முடிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறாய் ரஹ்மானே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். நன்றி உள்ளவர்களாக வாழ தௌஃபிக் செய்ய அல்லாஹ். இறுதி மூச்சு வரை குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு பாடுபட தௌஃபிக் செய்ய அல்லாஹ். இறுதி மூச்சு வரை ஹிதாயத்தை எங்களுக்கு நசீபாக்கிய அல்லாஹ். ஆஃபியத்தை நசீபாக்கிய அல்லாஹ். ஹிதாயத்தை நசீபாக்கிய அல்லாஹ். ஆஃபியத்தை நசீபாக்கிய அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு வெகு தூரத்தில் வாழ்கிறோம் ரஹ்மானே. ஈமான் அமல் குர்ஆன் மறைந்த காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். இவைகளை பேசுவதே கஷ்டமான காலமாக இருக்கிறது யா அல்லாஹ். நீ உதவி செய்ய ரஹ்மானே. மதரசாக்களை பாதுகார் யா அல்லாஹ். மதரசாக்களை பாதுகார் யா அல்லாஹ். பள்ளி வாசல்களை பாதுகார் யா அல்லாஹ். இளமாக்களை பாதுகார் யா அல்லாஹ். முனாஃபிக்குகளை ஒட்டுவிட்ட சமூகத்தை பாதுகார் யா அல்லாஹ். முனாஃபிக்குகளை ஒட்டும் பாவிகளை ஒட்டும் இந்த சமூகத்தை பாதுகார் யா அல்லாஹ். தீனையும் இஸ்லாமையும் நிலைநாட்டக்கூடியவர்களை உருவாக்கிய அல்லாஹ். இந்த நாட்டில் இருக்கும் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிய அல்லாஹ். இந்த நாடு ஒற்றுமையான நாடாக வாழ தௌஃபிக் செய்ய அல்லாஹ். பௌத்தர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் அனைவர்களும் ஒரு சகோதரர்களை போன்று வாழ தௌஃபிக் செய்ய அல்லாஹ். பக்கத்து நாடு இந்தியாவை பார்க்கும் பொழுது யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து விடையா அல்லாஹ். ஆஃபியத்தை கொடுத்து விடையா அல்லாஹ். ஹிதாயத்தை கொடுத்து விடையா அல்லாஹ். உலகமே ஒரு சோதனையில் மாட்டிருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் விமோசனத்தை கூடியா அல்லாஹ். உன்னுடைய உதவி இல்லாவிட்டால் அழித்து விடுவோம் யா அல்லாஹ். உன்னுடைய உதவியை இந்த ரமலானிலே இறக்கு ரஹ்மானே. முழு உம்மத்துக்கும் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ்.
முழு உலகத்துக்கும் சேர்த்து கையெழுந்திருக்கிறோம் யா, உனது உதவியை இறக்கியாங்களா, ஆபியத்தை இறக்கியாங்களா, மனிதர்கள் யாங்களா, பொழுது மஹ்லூக்குகள் யாங்களா, மரணிப்பதை பார்க்கும் பொழுதே உள்ளங்கள் நடுங்குகிறது யாங்களா, யாங்களா ஆபியத்தை குடியாங்களா, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பியாங்களா, நோயற்ற நாடாக ஆக்குவாயாக, அச்சமற்ற நாடாக ஆக்குவாயாக, அநியாயமற்ற நாடாக ஆக்குவாயாக, அநியாயங்களை இல்லாமலாக்கிய அல்லாஹ், எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாடே, உனது உதவி இறக்கிய அல்லாஹ், உனது உதவி இறக்கிய அல்லாஹ், இந்த ரமதானுடைய நடுப்பகுதியிலே இந்த தஃப்சீரை ஓய்விட்டு கையெழுந்திருக்கிறோம் ரஹ்மானே, உம்மத்தை பாதுகாரிய அல்லாஹ், உம்மத்தை பாதுகாரிய அல்லாஹ், உம்மத்துக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிய அல்லாஹ், ரஹ்மானே ஹிதாயத்தை நசீபாக்கிய அல்லாஹ், யாரெல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அநியாயமாக உதவி செய்யலாம், உதவி செய்யலாம், உதவி இறக்கியாங்களா, உன்னுடைய உதவியை தவிர வேறு வழி கிடையாது ரஹ்மானே, ஆஃபியத்தை தாயாங்களா, ஆஃபியத்தை தாயாங்களா, மீண்டும் ஒரு தடவை இந்த நாடு மூடப்படாமல் பாதுகாரியாங்களா, ரமகானை தந்தாய் ரஹ்மானே, பள்ளிவாசல்களை திறந்து தந்தாயாங்களா, திரும்ப எங்களுடைய பாவத்தால் மூட வைத்து விடாதே அல்லாஹ், எங்களுக்குள் ஏற்பட்ட மோதல்களால் பள்ளி வாசல்களை மூட வைத்து விடாதே அல்லாஹ், ரமலான் முடிவர் யா அல்லாஹ், பள்ளி வாசல்கள் ஹயா தாக்கப்பட தௌஃபிக் செய்ய அல்லாஹ், உனது அடியார்கள் கையெழுந்திருக்கும் யா அல்லாஹ், பாவிகள் தியாகத்தில் யா அல்லாஹ், எங்களை பாவிகளாக பாட்டி விடாதே அல்லாஹ், பாவிகளாக இருப்புகிறாரே அல்லாஹ், கத்திரான் தாரான அந்த ஆடைகளை விட்டு எங்களை பாதுகாக்கியாங்களா, அருஷுடைய நிழலிலே உட்கார தௌஃபிக் செய்யலாம், நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்களோடு இணைத்து விட ரஹ்மானே, உலகத்திலும் பாவிகளை விட்டு எங்களை பாதுகாக்கியாங்களா, நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், சீதேவிகள் சுஹதாக்கள் சாலைகளை பூமியங்களை நண்பர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், பாவிகளை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், பாவிகளை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய தௌஃபிக் செய்யலாம், உலகத்தில் கஷ்டப்படுவது அதற்கு தாங்கியாங்களா, முடிவை அழகாக்கியாங்களா, கடைசி நாளை சிறந்ததாக ஆக்கியாங்களா, உன்னை சந்திக்கும் நாளை பெருநாளாக ஆக்கியாங்களா, பாவிகளோடு சேர்த்து விடாதே ஆகலாம், தவ்வா செய்கிறோம் ரஹ்மா, இஸ்திஃபார் செய்கிறோம் ரஹ்மாடே, பாவிகளை விட்டு எங்களை பாதுகாரியாகலாம், பாவத்தை வெறுப்பாக்கியாகலாம், கடைசி முடிவை அழகாக்கியாங்களா, உலகத்தில் எந்த திசைகளில் இருந்தாலும் கடைசி முடிவை சரியாக்கியாங்களா, கடைசி முடிவை அழகாக்கியாங்களா, இந்த தஃப்சீர்களும் இந்த மதரசாக்களும் அனைத்தும் செய்வதனுடைய நோக்கம் அதுதான் ரஹ்மானே, கலிமாவோடு மௌத்தை தாயாகலாம், எங்களுடைய மௌத்தை பலருக்கு ஹிதாயத்தாக ஆக்கியாங்களா, கபருடைய வாழ்க்கை விமோசனத்தை தாயாகலாம், நீண்ட காலம் வந்து தூங்க இருக்கிறோம் யாருலாம், எங்களது மூதாதையர்கள் வந்து விட்டார்கள் யாருலாம், அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாத ரஹ்மானே, எங்களுடைய கபர்களை சோகத்தை பூங்காவாக ஆக்கியாங்களா, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு துவா செய்யும் நல்ல பிள்ளைகளை உருவாக்கித்தாயாங்களா, நல்ல மாணவர்களை உருவாக்கித்தாயாங்களா, நல்ல மாணவிகளை உருவாக்கித்தாயாங்களா, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு நன்மைகள் வரும் சதகா ஜாரியாக்களை உருவாக்கித்தாயாங்களா, வாழும் பொழுது சம்பாதித்து கபருக்கு தயாராகிவிட்டு மரணிக்க தௌஃபிக் செய்யலாம், உலகத்துடைய சிந்தனைகளை குறைத்து ஆகரத்துடைய சிந்தனைகளை நசீபாக்கியாங்களா, மஹ்ஷருடைய மைதானம் கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், அந்த நாளையில் கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ்,
அரசுடைய நிழலில் அவரும் பாக்கியத்தேற்ற யா அல்லாஹ். கேள்வி கணக்கில்லாமல் சோர்க்கம் நுழையும் கூட்டத்தில் சேர்த்தர ரஹ்மானே யா அல்லாஹ். நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்க யா அல்லாஹ். ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரமும் லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்கிறாயா அல்லாஹ். உங்களோட கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்து விடியா அல்லாஹ். உன்னால் மாத்திரம் தான் செய்யலாம் யா அல்லாஹ். இயாக நாம் புதுவையாக்கி உன்னே இபாதத் செய்கிறோம், உன்னுடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். இந்த தலையை உன்னை தவிர யாருக்கும் பண்ணித்தது கிடையாது ரஹ்மானே. நீதான் எங்களுடைய ரப் யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரஹ்மான் யா அல்லாஹ். உன்னையே நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ், உன்னையே நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். நகரத்தை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாக்க யா அல்லாஹ். முழு முஸ்லீம்களை பாதுகாரியா அல்லாஹ். ரமலானோடு தௌபா செய்து நல்லவர்களாக வாழ தௌபிக் செய்யா அல்லாஹ். எவ்வளவு பாவங்கள் மறைவாக செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்துக்கும் இஸ்திஃபார் செய்து நல்லடியாக வாழ தௌபிக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. இந்த தஃப்ஸீர் தியாமத்து வரைக்கும் நடக்க தௌஃபிக் செய்வாயாக. நல்லடியார்களுடைய கைகளுக்கு நிர்வாகங்கள் செல்ல தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ். நல்லடியார்கள் ஊர்களை நிர்வகிக்க தௌஃபிக் செய்வாயாக. மக்களுக்கு நடவுகள் போய் சேர தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை இல்லாமலாக்குவாயாக. எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிபாவை நசீபாக்குவாயாக. குமர்களுடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.